அம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. ப்ளீஸ்மா, எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துக்காவது போயிட்டு வந்துடுறோம்மா. இல்லை, இடமே தெரியாதடி. அம்மாம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ், இனிமே நான் வேற எங்கேயுமே கேட்க மாட்டேம்மா. மா, அரசி தான் இவ்வளோ கெஞ்சி கேட்குதுல, போயிட்டு வரட்டுமா? மா, நான் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வரேன்மா. ம், சரி, போயிட்டு வாங்க. ஆனா போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். சரிம்மா. சரிம்மா, வந்துடுறோம். வா, போலாம். சொல்லுங்க சிஸ்டர், ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கணுமா? ஆமா, அவருக்கு வயிறு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. இதுவும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு ஊசி போடணும். ஃபார்மசியில மருந்து இல்லை, இங்க பக்கத்துல கிடைக்கிறதும் கஷ்டம். கீழே போய் தான் வாங்கிட்டு வரணும். கீழே என்ன? திண்டுக்கல்ல. ஓ, வாங்கிட்டு வந்துருங்க. இப்ப யாரு திண்டுக்கலுக்கு போவா? டேய், நான் வேணா போயிட்டு வரட்டுமா? வேணாண்ண, நானே போறேன். டேய், தனியா போயிடுவியா? வேணும்னா அவனையும் கூட்டு போறியா? மா, டிரைவர் இருக்காருல்ல, நானே பார்த்து போயிட்டு வந்துடுறேம்மா. அண்ணா, நீ கிளம்புண. டேய், என்னடா இப்படி? ரெண்டு பேருமே வெளியில போயிட்டா தனியா நான் என்னடா பண்றது? ஆமாங்க, அத்தை பாவம் தனியா சமாளிக்க முடியாதுல்ல. இப்போ எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருக்கலாம். கதிர் வந்தது, நம்ம வெளியே போலாம். சரியா? கதிர், நீ போயிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணா, பணம் வேணுமே, அதையும் அவர்கிட்ட தான் கேட்கணும். இதோ வந்து. சரி வா, கேளு. கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? பிரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மருந்து வாங்கணும். திண்டுக்கல்ல மட்டும்தான் கிடைக்குமா? அது என்னடா, இங்கே கிடைக்காத மருந்து திண்டுக்கல்ல கிடைக்குது? எங்க, பணம் கொடுத்து விடுங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? முகமதி, பணம் அந்த பஸ்ஸில் வச்சிருக்கேன், எடுத்து கொடு. ம், சரிங்க. சரிம்மா, சரிப்பா, நான் வரேன்.